அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடிய அரசால் பணிநீக்கம் செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி தலைமை செயலகம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா பேரிடர் மற்றும் கிராமங்களில் உள்ள ஏழை எளிய மக்களை கருத்தில் கொண்டு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மா மினி கிளினிக் சேவை துவங்கப்பட்டது. இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வந்த சூழலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அம்மா மினி கிளினிக் திட்டத்திற்கு திமுகவினர் மூடு விழா நடத்தி மக்கள் விரோத போக்கில் ஈடுபட்டனர். இதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர்கள் பணி வேலை இழந்து அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியது. இந்நிலையில் இவர்கள் அனைவருக்கும் மாற்றுப்பணி வழங்கப்படும் என பெயரளவுக்கு அறிவித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் 10 மாதங்களாகியும் பணி வழங்காமல் இழுத்தடித்து வருகிறார். இதனை கண்டித்து அம்மா மினி கிளினிக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 10 மாதமா இந்த அரசாங்கத்துக்கிட்ட காலில் விழாத குறையா கெஞ்சிட்டு இருக்கோம். 1400 ஃபேமிலி சார், மினி கிளினிக்ன்ற ஒரே காரணத்தெல்லாம் எங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து கொரோனா காலத்தில் ஒர்க் பண்ணோம், அந்த டெங்கு ஃபீவர் இதில் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஈடுபட்டுருக்கிறோம். அரசாங்கத்தினால அனைத்து நிதி உதவிகளும் பெற்றிருக்கிறோம். 1 வருடம் 3 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் சார். ஆனால் இப்போ வந்து எங்களை எல்லாம் நடுத்தருவில் நிற்கதையாக நின்றுட்டு இருக்கோம். சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இவங்களுக்கு மாற்று பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். சொல்லி 10 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு எந்த மாற்று பணியும் வரல. இன்றைக்கி நாங்கள் வந்து தெரு தெருவாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் டிபிஹெச் தலைமை செயலகம் எல்லா இடத்துலையும் போராடி இன்னைக்கு வந்து நிற்கதையில் நின்றுட்டு இருக்கோம். சட்டக்கல்லூரி விரிவுரையாளர்களுக்கு இணையான சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு மகளிர் கல்லூரி முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்யும் வகையில் அரசாணை 58I பின்பற்றி பணி வழங்க வேண்டும், மாநில தகுதி தேர்வை உடனடியாக நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் பதாகைகளை ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.